மேக்கிங் ஃபுட் சேனல். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது என்னவென்றால் நெத்திலி கருவாடு 65 தான் பார்க்க போறோம். அதுக்கு தேவையான பொருட்கள் பார்க்கலாம். மஞ்சத்தூள், கொஞ்சம் மல்லித்தூள், மிளகாய்த்தூள், கார்ன்ஃப்ளவர் மாவு, கரம் மசாலா, பெப்பர் தூள், சோம்பு ஜீரகம் தூள், உப்பு, நெத்திலி கருவாடு, எலுமிச்சைப்பழம். அதை எப்படி மிக்ஸ் பண்ணலான்னு பார்க்கலாம். கொஞ்சமாக மஞ்சத்தூள், கொஞ்சமாக மல்லித்தூள், காரத்துக்கு ஏற்ப மிளகாத்தூள், அப்புறம் கொஞ்சமாக கரம் மசாலா, கார்ன்ஃப்ளவர் மாவு கடைசியாக போட்டுக்கலாம், அப்புறம் பெப்பர் தூள், பெப்பர்தூள், சோம்பு சீரகம் அரைச்சி வச்சிருக்க தூள், அப்புறம் தேவையான உப்பு, அப்புறம் ஆறா எலுமிச்சைப்பழம். இப்போ இதை மிக்ஸ் பண்ணிக்கலாம் பார்க்கலாம். கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கிறேன். நல்லா கொஞ்சம் மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டு அப்புறமா நம்ம கார்ன்ஃப்ளவர் மாவு சேர்த்துக்கலாம். இப்போ தேவையான அளவு கார்ன்ஃப்ளவர் மாவு சேர்த்துக்கலாம். மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதுவும் சேர்த்து கொஞ்சமாக ஃபுட் கலர் கலருக்காக சேர்த்துருக்கேன். அதையும் மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது ஒரு 5 to 10 minutes ஊற வச்சுக்கலாம். பத்துவாங்க. இது கருவாடுங்கிறதுனால கொஞ்சம் சீக்கிரமாக ஊறிடும். ஒரு 5 to 10 minutes ஊற வச்சா போதும். நாங்கள் அதுக்கு நம்ம அடுப்பை காய வச்சு எண்ணெய் ஊற்றிடலாம். இப்போ தவா காஞ்சிருச்சு. இப்போ தவா காஞ்சிருச்சு. தவா காஞ்சிச்சு. இப்போ எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் சூடாயிடுச்சு. இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்க கருவாடை போட்டுக்கலாம். இது கொஞ்சம் மீடியம் ஃப்ளேமில் கொஞ்சம் வேகட்டும். இப்போ கொஞ்சம் நல்லா வெந்துக்கிட்டு இருக்கு. அப்படியே வேகட்டும். ஆமாம், இப்போ அதை கொஞ்சம் வெந்துருச்சு. வேற இதுக்கு மாற்றி வச்சுக்கோ. பாருங்க, இப்போ பொறிச்சு எடுத்தாச்சு. இது கொஞ்சம் ஆல்ட்ரேஷன் பண்ணலாம். நம்மளோட டெக்கரேஷன் பண்ணி முடிச்சாச்சு. இது பாருங்க, பார்க்கவே ஒண்டர்ஃபுல்லாக இருக்கு. மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, லைக் பண்ணிடுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம கருவாட்டு 65 சாப்பாடோட சாப்பிடும்போது செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். சாப்பிட்டு பார்க்கலாம். நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். நாங்கள் இப்போ சாப்பிட போகிறேன்.